ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலைப்பருப்பு கறி கூட்டு தான் பார்க்குறோம். வித்தியாசமாக பேர் கேட்ட மாதிரி வித்தியாசமாக மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு மட்டன், அடுத்து கடலைப்பருப்பு. ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி, பூண்டு. ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அடுத்ததான் ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் ஃபுல்லாகவே நம்ம குக்கரில் தான் சேவ் போகிறோம், அதனால நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு, ஸோ க்ளீன் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது அதை எடுத்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதில் தான் அது ரெண்டுமே நல்லா வேகணும். அதுக்காக நம்ம கறி வேகிறதுக்கும் நம்ம கடலைப்பருப்பு வேகிறதுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரெண்டு முழு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்கள் மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு தேவை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கூட வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். அண்ட் மூடி வச்சுட்டு ப்ரெஷர் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து மட்டன் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப சாஃப்டாக வேகணும், ஸோ அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விசில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ப்ரெஷர் போட்டுட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணலாம். துருவி வறுத்து வச்சுருக்க தேங்காய், அண்ட் அடுத்ததான் அது கூட கசகசா ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக சோம்பு, ரெண்டு பல்லு பூண்டும், ஒரு பீஸ் இஞ்சியும் ஆட் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறை குறைனா அரைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம குக்கர் விசில் வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கறி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஒரு பாதி வெந்துருச்சு அப்படின்னாலும், இல்லை முக்கால்வாசி வெந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி இன்பிட்வீனில் நம்ம அடுத்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக மொத்தமாக கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன். ஸோ தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சோம்பும் பட்டையும் ஆட் பண்ணுறோம். நான் ஒரே ஒரு பட்டை 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் தரும், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 7-8 நம்பர் சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த குருமாவோட நம்ம செய்ய போகிற கிரேவியோட இதை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் கலர் வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌனுக்கு மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்குள்ளே நம்ம வெந்திருக்க நம்ம குழம்பு, அதாவது கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி அண்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்குது.
ஊற்றின தண்ணி எவ்வளோ இருக்கோ அது அப்படியே இருக்குது. ஏன்னா கறியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே வந்திருக்கும் நம்ம குக் பண்ணுறப்போ. ஸோ அதனால் நல்லா வெந்திருக்கு. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம கறி நல்லா வெந்திருக்கு. அந்த பருப்போடு சேர்ந்து நல்லாவே வெந்திருக்கு. அண்ட் இது இவ்வளோ தண்ணியாக இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம கட்டியாக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள். ஸோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டுலேயும். அண்ட் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம கடைசியாக நம்ம தாளித்ததை லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த தாளிப்பை நம்ம கிரேவியோடு சேர்த்துக்க போகிறோம். ஓகே, நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுத்தமாக அந்த கிரேவி ரொம்ப கட்டியாயிடும். அதனால உங்களுக்கு தண்ணி வேணும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப கிரேவியாக இருக்கணும், ரொம்ப ஒரு செமி கிரேவியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை வந்து தண்ணி கம்மியாகவே வச்சு செய்யலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லைட்டாக கொத்தமல்லி தூவி கார்னிஷிங் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிய போகிறோம். அண்ட் மறுபடியும் நீங்கள் ப்ரெஷர் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு இந்த பச்சை வாசனைலாம் போய் கறி இன்னும் நல்லா அதோட பிளெண்ட் ஆகிற அளவு வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கடலைப்பருப்பு கறி, கடலைப்பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கட்டியாயிடுச்சு, நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம். அண்ட் ரொம்ப ஒரு அருமையான ஸ்மெல் வருது. சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எம்மியாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு சாதம் கூட இதை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இல்லை நான் வந்து சாதத்தோட பரட்டி சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருந்தது. ஸோ இந்த சுவையான ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து சாதத்துக்கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அவ்வளோதான் நம்ம சுவையான கடலைப்பருப்பு கறி கூட்டு வேணி. அண்ட் மறக்க